கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் ஆடச்சி அப்படின்னு கவிய மாதவன் சொல்கிறாங்க, கவியமாறன் சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு, மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, அப்பர் ஹேண்டில் எஸ்ஆர்ஹெச் தான் இருக்காங்க. அதை ஒரு கன்வெர்ட் பண்ண தெரில அப்படின்னா ஆடச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓனர்ஸ். அப்துல் சமாதெல்லாம் எடுத்து வச்சிங்க, அவர் கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் நான் இங்கே பாராட்ட வேண்டியது வருண் சக்கரவர்த்தி தான். என்ன ப்ரோ முன்னாடிலாம் பல பேர் ஆட்டு ஆடியிருக்காங்க, நீங்கள் என்ன கடைசி ரெண்டு ஓவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அதுதானே மேட்ச்சு, அதுதானே T20, என்னப்பா நீங்கள் ஆடாச்சு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் இப்போ ஜெயிச்சுட்டு 8 பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். அவங்க மொத்தம் எஸ்ஆர்ஹெச் இல்லை, எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டாங்க, கேகேஆர் ஜெயிச்சுட்டு அவங்க 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேறு என்னத்தை சொல்கிறது? ஏன்னா கடைசி ஒரு குருஷியல் ஓவர் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பின்னர் ஒரு போடுறாரு, தடவுறானுங்க எஸ்ஆர்ஹெச். அப்போ நம்ம என்னத்தை ஒன்றுமே சொல்ல முடியாது. முன்னாடி ஆடியவங்கள்லாம் பைத்தியக்காரவங்களாம் பைத்தியக்காரவங்க தான், அப்படி தான் இவங்க பண்ணிட்டாங்க. ஒன்று நீ மழை பெய்ய விடணும், அதில் நீ ஜெயிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி தான் தோல்வியை நீங்கள் பரிசாக பெற வேண்டும். கவியா மாதவன் மன்னிச்சிங்க, நம்ம தோத்துட்டோம்.